வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். நாளைக்கு திருவாதிரை. திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அந்த திருவாதிரை களியோட ஏழு காய் கூட்டு செஞ்சு நடராஜருக்கு படைக்கிறது வழக்கம். ஏழு காய்ன்னு பேர், ஒம்பது காய், பதினோரு காய், பதினஞ்சு காய்ன்னு நாட்டு காய்கறிகள் கிழங்கு வகைகள் சேர்க்கறது வழக்கம். அந்த ஏழு காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு அஞ்சாறு மிளகு, அஞ்சாறு வெந்தயம், கொஞ்சம் ஆறு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து, காரம் அந்த காய்கறிகள் எவ்வளவு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாசனை வர்ற வரைக்கும், பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு, அதோட நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் துருவி வச்சுருக்கிற தேங்காய், ஒரு மூடி தேங்காய் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயை சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி அதை எடுத்து வச்சுக்கிறோம். அதை நல்ல மைய நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போது காய்கறிகளை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே கடாய் அடுப்பில் போட்டுட்டு நம்ம காய்கறிகளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்க்குறோம். பரங்கிக்காய், சவ் சவ், அவரைக்காய், கத்திரிக்காய், பூசணி, வெள்ளை பூசணி, பீன்ஸு, என்ன நாட்டு காய்கறிகள், கிழங்கு வகைகள், என்னென்ன காய்கறிகள் அவைலபிளோ ஏழு, ஒம்பது, அஞ்சு அப்படி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் ஒம்பது காய் சேர்த்துருக்குறோம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அதோட பச்சை பட்டாணி, இதோட மொச்சை சக்கரைவள்ளி கிழங்கு சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா அந்த காய்கறிகள் தண்ணியோட ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு, நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு இதை மூடி வேக வைக்கிறோம். ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும். இடையில் மூடி திறந்து நம்ம ஒரு கிளறி கிளறி விடணும். அப்போ தான் உப்பு ஒரே மாதிரி காய்கறிகளும் வேகும். ஒரு பத்து நிமிஷம் இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ காய்கறிகள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காய்கறியாக எடுத்து பார்த்து செக் பண்ணால் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. எல்லா காய்கறிகளையுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கணும். அந்த புளி தண்ணியை இப்போ இதோட சேர்க்குறோம். அந்த புளி தண்ணி அளவு நம்ம காய்கறிகளுக்கும் அதில் தண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்போது அந்த புளி தண்ணியும் காய்கறிகளும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம், இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க அஞ்சு நிமிஷம், இப்போது நம்ம ஒரு அரை கப் அளவு, நூறு கிராம் அளவு துவரம்பருப்பை குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சுருக்குறோம். அந்த துவரம்பருப்பை இதோட சேர்த்துட்டு, அந்த நாம் மசால் சாமான் அரைச்சோம்ல நல்லா நைஸ் பேஸ்ட்டாக, அதையும் இதோட அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடுறோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கிளறி கிளறி விடுறோம். இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அந்த காய்கறிகள், மசால் சாமான், புளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு அது கொதிக்கட்டும். இது ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு, ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி அதோட சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இதோ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குங்க. இப்போ நாம் ஒரு கிளறி கிளறிட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து, உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துட்டு, அதோட கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இந்த தாளிப்பை நாம் அந்த கூட்டோட கொட்டிடுறோங்க. அவ்வளோதான் நமக்கு ஏழு காய் கூட்டு சூப்பராக ரெடியாகிருச்சு. இதோட சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த திருவாதிரை அன்னைக்கு திருவாதிரை களி செய்து இந்த ஏழு காய் கூட்டும் செஞ்சு நடராஜருக்கு படைச்சி நாம் இந்த திருவாதிரையை கொண்டாடுவோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.